மங்க யாரங்க யாரங்க அவன் யாரா இழுச்சா போல அப்படி வா அடிச்சற கடை போல கட்டி ராஜ்கோல் யாரது குதிரைக்கு கொள்ளாரியான புள்ளை புள்ளை கொள்ளாரி யாரது ஆளு ஆளு என்ன பண்ணிட்டீங்க அடிச்சற கடை போல பேசி புள்ளை ராஜ்கோல் போடானா அங்கிரே என்ன கிரியேட்டி என்ன ஏக்கிரே நாக்கிரே ஏக்கிரே வருக 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 முள்ளப்பட்டி முத்துப்ளாக்கிரே ஐயா வாங்க கணக்கு 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 வருக 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 வந்தவளே ஐயா வாங்க வாங்க சீலப்பி அசிங்கமத்து
இல்லையா? அதுல சின்ன பிள்ளை பிரியா ஒட்டி இருக்கு. சிலேபி 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 சிலேபி. சரி, பச்சரிசி பொங்கல், பச்சரிசி பொங்கல், நெய் 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 பலகாரம், பலகாரம், மலங்காட்டு நேந்திர பழம் கனி ஒன்று தெரியுமா? என்ன பழம்? மலங்காட்டு நேந்திர பழம் கனி ஒன்று. நேந்திர பழமா? ஆமா. இப்போதைக்கு நேந்திர பழம் இல்ல. சரி, வேணும்னா ஒரு பூவம்பழம் இருக்கு, சாப்பிடுங்களா? ஒரு அங்காளி பங்காளி
கோடிக்குள்ள சொத்து தகராறுல எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு, உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு. உனக்கு எப்படியா 10 சென்ட் கூட பகிர போச்சு? எனக்கு எப்படியா 10 சென்ட் கம்மியா பகிர போச்சு? அப்ப என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? ஒண்ணுக்கு பொறுமை இல்லாதபடி அடித்து தகராறு பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? ஒரு பொது இடங்கள்ல குப்பை குளங்களை கட்டி போச்சு, வண்டி வாசல் நிறுத்தி போட்டு, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் பூரிவோம். நீ அப்புறம் இந்த இடத்துல குப்பையை கொட்ட போச்சு, நீ அப்புறம் இந்த இடத்துல ஆட்டு சாணியை கொட்ட போச்சு, நீ அப்புறம் இந்த இடத்துல மாட்டை கட்ட போச்சு. அப்ப ஒண்ணுக்கு பொறுமை இல்லாதபடி அடித்து மண்டி உடைத்து ரத்தத்தை வடித்து கச்சேரியில் வைனுப்போ. கச்சேரியில் என்ன செய்வோம்? காசு இருக்கிற வரைக்கும் பாப்பா, காசு இல்லையா இருக்கிற நிலம் குளம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி கொஞ்சம் எல்லாத்தையும் வித்து போட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமா இனிப்போம். ஆனா ஐயா அப்படி அல்ல, ஐயா அப்படி அல்ல. ஏன்னா ஐயா படித்தவர், படித்தவர் பட்டம் பெற்றவர். பட்டம் பெற்றவர்கள் அப்ப தெரியுமா? ஏட்டு படிப்புகள், ஏட்டு ஏட்டுனா தெரியுமா? பனை ஓலமரத்தால் இல்லப்பட்ட பிரமா படிப்புகள். ஆமா, அந்த அந்த கர்மான பட்ட படிப்புகள் உண்மைதான். இன்று என்ன தெரியுமா? என்ன? நிலத்தை வித்து பிள்ளைகள் படிக்க வைக்கிறார்கள். உண்மைதான். வட்டிக்கு வட்டி வாங்கி கந்த வட்டிக்கு வாங்கி பிள்ளைகளை காலேஜ் வாங்கி மாநிலம் படிக்க வைக்கிறார்கள். உண்மைதான். ஆனா படிப்பிள்ளை இன்றைக்கு யாருக்கும் செல்போன் காலமாய் போச்சு. அதற்காக அன்னைக்கு உள்ள படிப்பு வேற, இன்னைக்கு உள்ள படிப்பு வேற. அன்னைக்கு வந்து பனை ஓலையில எழுதி படிச்சாங்க, அந்த காலத்துக்கு ஏத்துக்கிருச்சு. இன்னைக்கு பூரா விஞ்ஞான காலம், கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட், இமெயில், லேப்டாப் பூரா இன்னைக்கு அப்படித்தான். இந்த ரெண்டு வருஷமா கொரோனாவில மூணு வருஷமா பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு பூரா ஆன்லைன் கிளாஸ் நடத்துனாங்கல்ல, அந்த கிளாஸ் இல்லைன்னா பிள்ளைய படிப்பு நின்று போயிருக்கும்ல. ஆனா ஐயா காட்டுவா செலவு கோவப்பட மாட்டீங்களே. நீங்க எந்த கையில பேனா எழுதுற முறையை மட்டும் எங்கிட்ட சொல்லி கொடுங்க, எங்களுக்குள்ள அண்ணன் நம்பிக்கை அடிச்சுக்கிறது நாளைக்கு விட்டுரும். உடனே விடுறோம். பழைய பேனா, பழைய பேனா, இடையில பேப்பர், சரி, முறையோடு எடுத்து அந்த பிள்ளை மாதிரி உள்ள நிலங்கள் சுருக்கமான செய்திய நோட்டு புத்தகத்தில் எழுதுவீங்க. நோனா சூனா புண வர்த்தம் பண்ணியா? நோனான்றது நோட்டு, சூனான்றது சுருக்கமான, அப்படியா? பூனான்றது புத்தகம். அதான் நோனா சூனா பூங்கை. நிறுத்துமையா? என்னையா எங்களை இனியா சொல்லி கொடுப்ப? நீங்க பாருங்கள், அங்கே கரச கொட்டால் 150 நெல்களும் என்னுடைய முகத்தை கண்ணால் தள்ளிடுவார்கள். நீங்க செவந்து வந்தா போதும் தெரிவித்து கொடுப்பேன். இதற்கென்ன? நாங்க என்ன தெரிவித்தோம்? என்ன தெரிவித்தீர்கள்? வாருங்கள் மந்திரியாரே, 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள். ஆனால் கட்ட மூமத்திர மகராசம் மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால நெல்லு கட்ட அங்க தரமாட்டேங்கன்னு சொன்னோம்லையா? தெரிவித்து நாங்களாம் போய் அந்த வேளாண்டி கருப்பணன் பாண்டியன் மூவெடுத்து போய் வச்சுக்கு நெல்லு கேட்கிறோம். நெல்லு கட்ட இடத்துல தகாத வார்த்தைகள் பேசி வாழ்ச்சியில் முட்டி கையில பழந்துக்கிறோம். நீங்க மட்டும் அந்த வைக்கப்பட மாதிரி போய் என்ன பண்ணீங்க? பாருங்கள், நீங்க எல்லாம் நம்ம நாட்டு மக்கள் சாப்பாடு சப்பளி போட்டு அரமணையில கேட்டி துணைகள் சக்கரை கொட்ட கமாயில. ஆமா, நான் கணக்காளி பார்த்து வந்தபடியாக ஒரு வாயிலாத சீவல்கள் கத்துறது கதர்னு பட்டன் படிச்சதுமையா? எப்படி நம்ம அரமணை மாடு என்ன நிலைமை? தன்வினில என்ன கோத்துலக தெரியுமா? எப்படி அம்மோ பாவம் சிந்து மாடு சேனைக்கு கத்தும் போல. ஏய் போட்டுருவோமா? ஊசி ஊசிக்கல நிக்காதுப்பா. என்ன வேதனை சொல்றீ? அதுக்கு ஊசி போட சளி போறேன் அர்த்தம்? அப்படி தான் பெரிய இருக்காக எந்த கோபம் இல்ல. அப்படியா? ஆனா இளைய மகராசா மட்டும்தான் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. மகராசா எதிர்பார்க்க மாட்டோம்.